சா நேமிச்சந்திரன். இன்றைய கூட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இணைய வழி நேர்காணல், அதாவது நம்ம டிஎக்ஸ்என் பொருட்களை பயன்படுத்தி அவங்க பெற்ற பயன்கள், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். ஸோ இன்றைய பேச்சாளர்கள் சென்னையில் இருந்து ஸ்டார் ஏஜென்ட் மிஸ்ஸஸ் ஜே சாந்தகுமாரி, அடுத்ததாக பொள்ளாச்சியில் இருந்து ஸ்டார் ஏஜென்ட் மிஸ்டர் எஸ் அரவிந்த் அலகேசன், அடுத்தபடியாக சேலத்திலிருந்து ஸ்டார் ஏஜென்ட் மற்றும் பியூட்டிஷியன் வந்தனா சிங். இவங்க மூணு பேர் தான் இன்றைக்கு பேச்சாளர்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மூணு பேர்ல முதல்ல வந்து நான் சாந்தகுமாரி மேடம் அவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டிஎக்ஸ்என் குட் மார்னிங் சாந்தகுமாரி மேடம். குட் மார்னிங் சார். Thank you very much sir. Good morning. சொல்லுங்க சார். வந்து நீங்க கலந்துக்கிட்டீங்க இந்த இணைய வழி நேர்காணல்ல, ரொம்ப சந்தோஷம். நம்ம கேள்விக்குள்ள போலாங்களா? கண்டிப்பாங்க சார், எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சொல்லுங்க சார். ஓகே, என்னுடைய முதல் கேள்வி உங்களுக்கு, டிஎக்ஸ்என்ல எப்ப யார் மூலம் இணைந்தீர்கள்? சரிங்க சார், சொல்றேன் சார். எனக்கு வந்து 1982 என்னுடைய கணவர் இறந்துட்டாங்க சார். அதுக்கப்புறம் நான் வந்து டிரான்ஸ்போர்ட்ல நிறைய பல சீட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு கடைசியா நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல டைம் கீப்பர் ஆனேன் சார். அப்போ வந்து ரொம்ப நெருக்கடி, நீங்க சீனியரு, நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லிட்டு என்ன லீவே கொடுக்காம ஷிப்ட் டியூட்டியில போட்டு எனக்கு ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தினாங்க. என்னால நல்ல வேலை செய்யறவங்களால நல்லா தான் செய்ய முடியும், அதில் ஒன்றும் தப்பிக்க முடியாது இல்லைங்களா. 6 to 2 மார்னிங்கும் சாப்பிட முடியாது, மதியானமும் சாப்பிட முடியாத நிலமையில எனக்கு லோ பிபி ஆயிடுச்சுங்க சார். லோ பிபியால என்ன ஆயிடுச்சு, மைக்ரைன் ஆயிடுச்சுங்க. மைக்ரைன் ஆயிட்டு 2006 என்னுடைய ஜாபை நான் வந்து விஆர்எஸ்ல வந்துட்டேன் வெளியில. அதுக்கப்புறம் என் சன்னு 2 இருக்காங்க எனக்கு, ஒருத்தர் துபாயில் இருக்காரு, ஒருத்தர் அட்வொகேட்டா சென்னை ஹைகோர்ட்ல இருக்காங்க, இன்னொரு டாட்டர் வந்து மெடிக்கல் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில அசிஸ்டன்ட் எஸ்ஓவா இருக்காங்க. இவங்களுக்கு மூணு பேருக்கும் எந்த சிரமமும் வைக்க கூடாது, நம்மளே நாமளே பாத்துக்கணும், பணமும் சரி உடல் ரீதியாவும் சரின்னுட்டு நான் இருக்கும்போது சிக்கன் குனியா இந்த மைக்ரைன்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். அப்போ ஈஷா யோகா கிளாஸ்ல இருக்கேன் நான், அதுல ஒருத்தர் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கிற ரமேஷ்ன்றவரு, அக்கா நீங்க வந்து ஸ்பென்சர் பிளாஸ்ல டாக்டர் ரஞ்சன் மீட்டிங் நடக்குது, நரேந்திர பாபு சார்ன்றவங்களாம் இருக்காங்க, ரத்னா வசுபால் டாக்டர் இருக்காங்க, நீங்க வாங்க. அப்புறம் நான் ஒரு 5-6 டாக்டர் கிட்ட போய் போய் ஒரு ஃபைல் எல்லாம் கிரியேட் பண்ணி போயிட்டு வந்து எனக்கு சரியாகல மைக்ரைன், முதல நீர் எடுத்தாங்க, மண்டே ஓபன் பண்ணணும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மீட்டிங்ல என்னால வரவே முடியாது, என்ன ஃபுல் டே கிளாஸ் முடியாது கண்டிப்பான்னு, இல்ல நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்களோட நான் போனேன் சார். போகும்போது ரொம்ப வேண்டா விருப்பா தான் நான் போனேன் சார். போகும்போது எனக்கு ஸ்பெஷலா எல்லாருக்கும் கொடுக்கறத விட எனக்கு அதிகமா 2 கப்புல காஃபி எல்லாம் கலந்து கொடுத்தாங்க, நான் குடிச்சேன் சார். குடிச்சு கொஞ்ச நேரத்துல சிக்கன் குனியால சின்ன சின்ன நரம்பு மூட்டெல்லாம் நீக்க மடக்க முடியாம இருந்தேன் நானு. எல்லாரோட சேர்ந்து கிளாப் பண்ண ஆரம்பிச்சேன், சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் சார். அப்புறம் நரேந்திர பாபு சார்கிட்ட அவர் சொல்லி ஸ்பைரல் நான் கொஞ்சம் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டேன். ஃபுல் டே அட்டன் பண்ணிட்டு வந்தேன் சார். அப்புறம் சரி இனி எல்லா டாக்டரும் ஏற கட்டிட்டு நமக்கு இது மட்டுமே போறோம், வாழ்நாள்ல மறக்க முடியாத அளவுக்கு எனக்கு அந்த மீட்டிங் அமைஞ்சது சார். இன்ன வரைக்கும் நாங்க எல்லாரும் அதை சாப்பிடறேன். நான் அன்னைக்கு ஜாயின் பண்ணேன், ரமேஷ்ன்றவரு என்ன சேர்த்து விட்டாருங்க சார். அவரு அப்புறம் நரேந்திர பாபு சார்லாம் இதை பத்தி நிறைய பேசினாங்க, பர்சனலா என்கிட்ட வந்து கிளாஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராடக்டை பத்தி நான் நாலேஜ் கொடுக்குறேன், உங்களுக்கு புரியும் நாங்க. அன்னையில இருந்து நான் இந்த டிஎக்ஸ்என்ல இருக்கேன் சார். ஓகே, ரைட், ரொம்ப சந்தோஷம். டேட் தெரியுமா, டேட் ஞாபகம் இருக்கா? ஆமாங்க சார், 2013 மந்த் தான், ஏப்ரல் மேவோ ஞாபகம் இல்லைங்க சார். சரி, பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே ரைட். இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி சொல்லுங்க சார். நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் சுருக்கமா பதில் சொல்லுங்க. சரிங்க சார். சோ இந்த டிஎக்ஸ்என் நலவாழ்வு பொருட்களின் மூலம் நீங்களும் மற்றும் உங்கள் குடும்பத்தாரும் அடைந்த பயன்கள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சரிங்க சார், சுருக்கமா சொல்ல சொல்லிட்டீங்க. சரிங்க சார், என் மருமகன் சார் காலையில எழுந்தோடனே ஒரு 50 தும்மல் போடுவாரு. இந்த டிஎக்ஸ்என் காஃபியும் இந்த டிஎக்ஸ்என் டீ சாப்பிட்டதுல இருந்து இந்த தும்மல் குறைஞ்சிடுது. அப்புறம் ஹேண்ட் பம்ப்ல தண்ணி 2 அடிக்கும் போதே மூச்சு அரைக்குதுன்னுவாரு, அதெல்லாம் அவருக்கு நல்லா ஆயிடுச்சுங்க சார். அப்புறம் என் சன் வந்து ஃபுட்பால் பிளேயர், அட்வொகேட்டு, ஃபுட்பால் கேம் ஆடும்போது கண்ணில் வந்து பால் பட்டுட்டு 2 கண்ணும் செவந்து போய் சீக்கிரமே வந்துட்டான் வீட்டுக்கு.
என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டானேன்னு, கண்ணு என்னடா ஆச்சுன்னு காட்டுன் போது இது மாதிரி, சரி நல்லா கண்ணை கழுவின்னு சொல்லிட்டு ஒரு 8x8 ஸ்பைரல் நான் கொடுத்தேன் சார். இது எப்படி கொடுத்தேன்னா, ஒரு ஸ்பென்சர் பிளாசால மீட்டிங்ல ரத்னவாசபாலம் மேடத்துக்கு கண்ணு அந்த மாதிரி இருந்ததுங்களாம். எல்லாரும் கேட்டாங்களாம், என்ன டாக்டருக்கே கண்ணு இப்படி இருக்கு, டாக்டருக்கே கண்ணு இப்படி இருக்கு, டாக்டரும் மனுஷி தானே நானு அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்னாங்க. ஸ்பைரல் நான் போட்டுதான் எனக்கு சரியாச்சு, இல்லைன்னா டாக்டர் இது அதுன்னு சொல்லி என்ன ஒரு வழி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னாங்க. எனக்கு அந்த ஞாபகத்தை வச்சுட்டு என் சன்னுக்கு கொடுத்தேன் சார். அப்புறம் அவர் சங்கர் நேத்ராலய போய் டிராப் போட்டாங்க. மற்றபடி எந்த வைத்தியம் பண்ணல, ஸ்பைரல்னா தான் அவருக்கு கண்ணு சரி பண்ணிச்சுங்க சார். அவருடைய மகளுக்கு ஒரு 15 நாள் கண்டினியூஸா ஃபீவர் இருந்தது சார், ஃபீவரே சரியாவல. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டோம், என்ன ஃபீவரே சரியாவல, சரி ஸ்கேன் பண்ணுங்க அப்டமன் ஸ்கேன். அப்ட ஃபீவருக்கு அப்டமன் ஸ்கேன் என்ன அப்படின்னும் போது ஃபேட்டி லிவர்ன்னுட்டாங்க. ஃபேட்டி லிவர் இந்த வயசுல வர காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவுட் சைட் ஃபுட்டு. சரி என்ன பண்ணாங்க, மருந்து ஏதோ கொடுத்தாங்க. அந்த மருந்தை அவ எடுக்கல, ஏன்னா பெரிய பெருசா இருக்கு, என்னால முழுங்க முடியலம்மான்னு. சரிம்மா நீ அதை விட்டுட்டு ஆர்ஜிஜிஎல் நான் கொடுக்குற போல நீ சாப்பிடுன்னு தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தேன் சார். தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தேன், இன்னை வரைக்கும் நல்லா இருக்காங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை சார். ரொம்ப நன்றிங்க சார், சொல்லுங்க சார். ரைட், ரொம்ப சந்தோஷம். சோ உங்களுக்கு அடுத்த மூன்றாவது கேள்வி, டிஎக்ஸ்என் மூலம் உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா, இருந்ததுன்னா அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன். சரிங்க சார், நிறையவே இருக்கு. ரொம்ப அதுல இம்பார்ட்டன்ட்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா, ஒரு கோவில் வச்சு நடத்துறாங்க சார் ஒரு மேடம். அவங்களுக்கு நான் யார், நான் ஜூஸ் குடிக்க போனாலும் ஹோட்டல்ல போனாலும் எங்க போனாலும் ஆட்டோல போனா கூட எல்லாருக்கும் நான் டிஎக்ஸ்என் பத்தி சொல்லுவேன். ஜூஸ் குடிக்கும் போது அந்த ஜூஸ் கடைக்கு ஐஸ் உடைச்சி போடுற ஒரு ஒருத்தர், நான் ஜூஸ் கடைக்காரங்கிட்ட காஃபியை பத்தி சொல்லும் போது அவரு ஐஸ் உடைக்கிற ஒரு கீழே உட்காந்துட்டு, இந்த காஃபி என்னம்மா காஃபி இது, என்ன குடுமா, என் ஒய்ஃபுக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட் அவங்க குடுமான்னு சொல்லிட்டு இமீடியட்டா ஒரு 4 காஃபி வாங்கினாங்க. வாங்கிட்ட பிறகு என் கூட வரியாம்மான்னு கேட்டாரு. தாராளமா வரங்க சொல்லுங்கன்னு. அடையாறு இந்த ரோட்ல அபிராமிபுரத்துல அவங்க வீடு. அவருடைய அந்த MIT வண்டியில ஐஸ் கோணிய மேல போட்டு எனக்கு நல்லா சுத்தம் படுத்தி என்னை கூட்டின் போனாங்க சார். கோவில் வச்சிருக்காங்க அவங்க, அங்க உட்கார வச்சு என்ன ஒரு பெரிய ஆளா மதிச்சு ஒரு மனையை போட்டு உட்கார வச்சாங்கன்னு எல்லாரும் நின்று கேட்டாங்க. ஹார்ட் பேஷண்ட்னாங்க. வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டலுக்கு நான் 7000 வாரம் வாரம் கொடுக்குறம்மா, இருந்தாலும் என்னோட ஒய்ஃபுக்கு அவங்க சரியாகல அப்படின் போது இந்த காஃபி இந்த ஆர்ஜிஜிஎல் பத்தி, சரிம்மா நான் சொல்றதை விட எங்க பெரியவங்க இருக்கிறாங்க நரேந்திர பாபு சார், அவங்கள கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட்டிட்டு போய் அவருக்கு அட்வைஸ் பண்ண சொன்ன மேடத்துக்கு, அவரு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சாப்பிட்டுட்டு இன்னி வரைக்கும் நல்லா இருக்காங்க சார். கோவில்ல எந்த விசேஷம் நடந்தாலும் எனக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க, புடவரவிக்கு எல்லாம் வச்சு என்னை மரியாதை படுத்துனாங்க. என் பேத்தி ஏஜ் கட்டன் பண்ணும்போது அவளுக்கு மோதிரம் எல்லாம் கொடுத்து துணிமணியை கொடுத்து ஒரு வரிசை கொடுத்தாங்க சார். இதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது சார். தேங்க்யூ சார். ரைட், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்னுடைய அடுத்த கேள்வி, இந்த டிஎக்ஸ்என் திட்டத்தின் மூலம் உங்களுடைய எதிர்கால கனவு என்ன, அந்த கனவை அடைவதற்கான உங்கள் திட்டம் என்ன வச்சிருக்கீங்கம்மா? எதிர்கால கனவுன்னு சொல்லும் போது நம்ம மட்டும் கனவு கண்டு அதை வந்து பிரதிபலிப்பா எல்லாருக்கும் கொடுக்கணும்னும் போது அவங்களும் நமக்கு உதவி பண்ணணும் சார். டாக்டர் அம்மா சொன்ன போல ஒருத்தர் கூட நோயில இருக்கக்கூடாது, இந்த நல வாழ்வை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும்னு மேடம் சொல்லியிருந்தாங்க, ரத்னவாசபால் மேடம். இதை சொல்லலன்னா தான் உங்களுக்கு வந்து கிரிமினல் குற்றவாளி நீங்க, இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போல ஒரு ஒரு நோயாளிக்கும், ஒரு ஒருத்தர் நோயாளியோ இல்லையோ, நல்லா எல்லாருக்குமே இந்த காஃபி ஆர்ஜிஜிஎல் கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னோட ஆசை. எல்லாரும் கேக்குறாங்க சார், கேக்குறாங்க. கடைசி நிமிஷத்துல சரி நான் என் சன்னை கேக்குறேன், வீட்டுல கேக்குறேன் அப்படின்னு நேத்து கூட ஒருத்தர்கிட்ட பேசும்போது, உன் அட்ரஸ் அனுப்புங்க நான் காஃபி உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்ற அனுப்பல அட்ரஸ். சரி இது எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும், நோய் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றது என்னோட ஆசை. என்னம்மா கொடுக்க சொன்னா கூட கொடுப்பேன், ஆனா எனக்கு பொருளாதார ரீதியா நான் அவ்வளோ வசதியானவங்க இல்லை சார். நான் ஒரு சாதாரண ஒரு டிரான்ஸ்போர்ட் பென்ஷனர், அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார். கடைசியா நீங்க எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க சாந்தகுமாரி மேடம்? ஹாஸ்பிட்டல்ல லாங் கியூல நின்னு டாக்டர் ஃபீஸ் கொடுத்து நோயே சரியாவாததுக்கு மருந்து மருந்து மருந்துன்னு சாப்பிடுறாங்க சார். எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிபின்றாங்க, சுகர்ன்றாங்க, கால்வலி என்னென்னவோ எடுத்துக்கிறாங்க சார். ஆனாலும் அவங்க கிட்ட மாற்றமே இல்லை சார். நான் இதே சாப்பிட்டாலும் சாப்பிடுவேனே தவிர நீ சொல்ற வழிக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இதுல சைட் எஃபெக்ட் ஆயிடுமோ, அதாயிடுமோ, இதாயிடுமோ, நம்ம எவ்வளவு படிச்சு சொன்னாலும் இல்லை. அவங்களுடைய மனசெல்லாம் மாறணும் சார். துபாயில என் சன் இருக்காரு சார்,
அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றவனுக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் அது இது ஏதாவது ஒரு பெயினுக்கு எனக்கு என்னமா பண்றதுன்னு கேட்பான். நரேந்திர பாபு சார்கிட்ட பேசுப்பா, நீ இதுல வாட்ஸ்அப்ல பேசு, மெயில் அனுப்பு, அவர் உனக்கு ரிப்ளை பண்ணுவாருன்னு. இது மாதிரி அவன் வந்து அங்க இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றான் சார். நானும் பெரிய அளவுல இதை கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன் சார். கடவுளும் நீங்களும் தான் சார் எனக்கு துணையா இருக்கணும். சோ இப்ப ஒவ்வொரு குடும்பமும் இந்த எல்லா பொருட்களையும் பயன்படுத்தி ஆரோக்கியம் பெற்று வளமா வாழணும்னு சொல்ல வரீங்க, சரிதானே? கண்டிப்பா சார், ஆமாங்க சார். ரைட், இந்த இணையவழி நேர்காணல் நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டீங்க சாந்தகுமாரி மேடம், ரொம்ப நன்றி. அனைத்து தமிழ்நாடு தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். நன்றி மேடம். தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ வெரி மச் சார், குட் நைட் சார். ஓ, இதுவரை சாந்தகுமாரி மேடம் வந்து அவங்களுடைய கருத்தை பதிவு செய்ய கேட்டோம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு பொள்ளாச்சியில இருந்து அரவிந்த் அலகேஷன் சார் லைன்ல இருக்காங்க. சார் உங்க மைக் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கங்க சார். அரவிந்த் அலகேஷன் சார். எஸ் சார். டிஎக்ஸ்என் குட் மார்னிங் சார். எஸ் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங். இப்போ இவங்க இப்போ வந்து பார்த்தா அரவிந்த் அலகேஷன் சொல்ற ஒரு ஸ்கூல் வாத்தியாரு. சோ மிகப்பெரிய ஒரு கல்வி சேவையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சோ இவங்க வந்து பொள்ளாச்சியில இருந்து பேசுறாங்க, ஸ்டார் ஏஜென்டா இருக்காங்க இப்ப. சார் நம்ம இந்த இணையவழி நேர்காணல் நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம கேள்விக்குள்ள போலாங்களா சார்? போலாங்க சார். சோ இந்த டிஎக்ஸ்எல்ல நீங்க எப்ப யார் மூலம் உறுப்பினர் ஆனீங்க சார்? சார் நான் 2000ல உறுப்பினர் ஆனேன். ஓகே, யார் உங்க ஸ்பான்சர்? ஸ்பான்சர் சார் ராதாகிருஷ்ணன் சார்னு சொல்லி கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து நம்ம நடராஜன் சார் மூலமா அவர் நம்மள வந்து பார்த்தாரு. ஓகே. ஆக்சுவலா சார் அவரு நான் வந்து பொள்ளாச்சியில மகாலிங்கபுரம்ங்கிற இடத்துலதான் நான் இருக்கிறேன். சரி. அந்த மகாலிங்கபுரம்ங்கிற இடத்துல வந்து நாங்க குடியிருக்கிற ஹவுஸ் ஓனர் வந்து சுகர் சார் அவருக்கு அவருக்கு மருந்து கொடுக்கறதுக்காக அந்த குரூப் வந்திருந்தாங்க. ஓகே. அப்ப அந்த மருந்தை கொடுக்க வரும்போது அவங்க கொஞ்சம் லிட்ரேட்டு கிடையாது, கொஞ்சம் லிட்ரேட்ஸ் தான். அதனால என்னை கூப்பிட்டு என்ன ஏது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஓகே. உடனே நான் என்ன பண்ணேன், அதை வாங்கி படிச்சு பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். அப்ப எதாச்சும் என்கிட்ட கேக்குறாங்க, சார் நீங்க நல்லா இருக்கீங்க, இங்க குடியிருக்கிறீங்க, எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டாங்க. அப்ப நான் உடனே என்ன சொன்னேன், எனக்கு வந்து இது வரைக்கும் பேபிஸ் இல்லை சார், கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு. அப்ப அந்த குரூப்ல என்ன சொல்றாங்க, சார் இதுக்கு இதுவுமே சாப்பிடலாம், சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே குணமாகும், சீக்கிரம் ரெடி ஆயிடுவீங்க. அவங்க சொல்றாங்க, சார் வித்தின் 6 மந்த்ஸ் நீங்க வந்து இதை எடுத்துக்கங்க, உங்களுக்கு கண்டிப்பா பேபியோட இது தெரியும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் என் மிஸ்ஸஸும் ஒரு நம்பிக்கையோட அப்பவே ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணி அடுத்த அந்த நேரத்துல அடுத்த நாள் எனக்கு வந்து மருந்து வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வர சொல்லி அப்ப கோயம்புத்தூர் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. சரி, கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஜாயின் பண்ணோம். அடுத்த நாள் இருந்து சாப்பிட்டா ஒரு 25 நாள் 30 நாள் இருக்கு சாப்பிட்ட ரெண்டு பேருமே. அடுத்த மாசமே மிஸ்ஸஸ்க்கு வந்து கன்சீவ் ஆயிட்டாங்கன்னு ஒரு நல்ல செய்தி கிடைச்சு. சூப்பர் சூப்பர். உடனே இவங்க அதை கேட்டு தெரிஞ்சுட்டு ஓடி வந்து எங்களை பேட்டி எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் 1 இயர் கழிச்சு டெலிவரி ஆகும், 2014 10 2001 பையன் பிறக்கிறான். ஓகே. 14 10 2001 பையன் பிறக்கிறான், ஆண் குழந்தை, நல்ல கொழு கொழு, நல்ல 3.5 வயசு பையன். அப்ப இருந்தே நாங்க ரெண்டு பேருமே டிஎக்ஸ்என் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தோம். வெரி குட் சார், ரொம்ப சொல்லுங்க சொல்லுங்க. இதுதான் டிஎக்ஸ்எல்ல நாங்க ஜாயின் பண்றதுக்கு முக்கியமா சுமதி ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி பொள்ளாச்சி அந்த ஹவுஸ் ஓனர் சார், அவங்கதான் காரணமானவங்க சார். ஓகே ஓகே, ரைட், ரொம்ப சந்தோஷம். அதாவது நான் உங்களை எப்ப நீங்க யார் மூலமா சேர்ந்தீங்கன்னு தான் கேட்டேன் நானு. பட் நீங்க என்னுடைய அடுத்த கேள்விக்கு சேர்த்து நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அதாவது 10 வருடமாக உங்களுக்கு குழந்தை பேர் இல்லாம இருந்தீங்க, இருக்க ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சி இப்ப நீங்க ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு டேட்டு கூட சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் சார், உங்களை மாதிரி நிறைய பேருக்கு நீங்க உதவி பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நானு. உண்மையா? ஆமாங்க சார், நிறைய பேர் வந்து போன்லயே காண்டாக்ட் பண்ணாங்க. அப்ப இவங்களுமே வந்து இன்டர்நேஷனல் புல்லட்டின் புக்ல வந்து வந்து பேட்டி எடுத்துட்டு குழந்தை பிறந்த போது நீங்க சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு போட்டோ எடுத்து நாங்க போடலாமான்னு பர்மிஷன் கேட்டாங்க. சரின்னு சொல்லி நானும் கொடுத்தேன். அவங்க இந்த இன்டர்நேஷனல் புல்லட்டின் புக்ல அப்பவே போட்டுங்க, நிறைய பேர் எனக்கு வந்து பேட்டி எடுத்தாங்க. அப்புறம் எல்லாம் போன்ல கான்டாக்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு நான் இந்த இதை வந்து பாஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணனேன் நிறையா. ஓகே. கிட்டத்தட்ட
இதுவரைக்கும் ஒரு 62 பேருக்கு குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் பிறந்திருக்குது. நான் மருந்து கொடுத்தேன். ஆமாங்க சார், டிஎக்ஸ்என் ஆர்ஜிஜிஎல் மட்டும்தான் கொடுத்தேன். அது வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்குது. 62 பேருக்கு சக்சஸ் பண்ணிருக்கேன் இது வரைக்கும். நீங்க கொடுத்தது 62 பேருக்கு, எவ்வளவு பேருக்கு மொத்தம் கொடுத்தீங்க அதுல 62 பேரு? ஆமா சார், கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் இருப்பாங்க சார், 70 பேருக்கு மேல இருப்பாங்க. அதுல 62 பேருக்கு குழந்தைகள் பிறந்துருச்சு. குழந்தைகள் பிறந்திருக்கு, ரைட். ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை ஆற்றி இருக்கீங்க நீங்க. ஒரு சின்ன திருத்தம் உங்கள்கிட்ட, இது வந்து மருந்து அல்ல, மருத்துவ குணம் கொண்ட உணவுப் பொருள் தான். ஆமாங்க சார், இது வந்து உணவுப் பொருள். சரி, இப்போ உங்களுக்கு என்னுடைய அடுத்த கேள்வி, இந்த டிஎக்ஸின் மூலம் உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? அப்படி இருந்தா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அரவிந்த் அலகேசன் சார். மறக்க முடியாத நிகழ்வு டிஎக்ஸின் மூலமா பார்த்தோம்னாங்க சார், ஆக்சுவலா என்னுடைய லைஃப்ல வந்து நான் வந்து 10 வருஷமா குழந்தைகள் இல்லாம இருந்து எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி எல்லாம் போய் வந்து மிஸ்ஸஸ் வந்து ரொம்ப அழுவ, அப்படி நம்ம குழந்தை பிறக்குமா இல்ல அடாப்டட் சைல்டு எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில கடைசியா இந்த சூழ்நிலை வந்து அமையும் போது நாங்க எடுத்தோம், அடுத்தது சக்சஸ் ஆச்சு. அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு சார் உண்மையிலே லைஃப்ல. அதே போல நான் வந்து டீச்சர்னா என்ன டீச்சர் தெரியுங்களா, அதாவது ஸ்பெஷல் எஜுகேட்டர். ஓகே ஓகே. ஸ்பெஷல் எஜுகேட்டர்னா டீச்சர் ஃபார் டிஃபரன்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஆசிரியர். நான் புரியுது புரியுது. 30 வருஷமா மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஆசிரியரா கவர்மெண்ட்ல நான் சர்வீஸ் பண்ணி போனேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரிட்டையர்மெண்ட் ஆனேன். நான் நிறைய இடங்களை நிறைய குழந்தைகளை பார்த்துருக்கேன். இதுல வந்து எனக்கு மறக்க முடியாத நிகழ்வு என்னன்னா, இல்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட். மொத்தம் வந்து 3 பேர் இப்ப நான் அதுல வந்து இந்த டிஎக்ஷன் கொடுத்ததுல, ஒரு பையனுக்கு ஒரு கண்ணு ரொம்ப சுத்தமாவே தெரியாது, ஒரு கண்ணுல 4 ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல வந்து இந்த டிஎக்ஷன் அவனுக்கு கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் அப்படியே கண்ணாடி எல்லாம் போட்டு எழுத வச்சு அவன் பாஸ் பண்ணி இன்னைக்கு அவன் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான், கனரா பேங்க்ல அந்த பையன். ஆஹா, சூப்பர் சார், வாழ்த்துக்கள். அதே போல இன்னொரு பையன் வந்து மனவளர்ச்சி குறைஞ்சவன் சொல்லி போட்டு அந்த பையன் வந்து ரொம்ப சிரமப்பட்டான்னு சொல்லி டிஓ லெவல்ல போய் பேசி அவனுக்கு பரிச்சை எல்லாம் எழுதி வச்சு அவனுக்கு இந்த டிஎக்ஷன் மாத்திரையை கொடுத்துங்க சார். கையெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி இருக்கும். அப்ப அவனுக்கு எழுத வச்சு அவன் அதுல சக்சஸ் பண்ணி +2 முடிச்சு பிகாம் முடிச்சு எம்பிஏ முடிச்சு இன்னைக்கு அவன் பொள்ளாச்சியில ஸ்டேட் பேங்க்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். ஆஹா, மிக மிகப்பெரிய ஒரு சாதனை சார் இது. இன்னொரு பையன் கணபதியில் இருக்கிறாருங்க, இங்க கோயம்புத்தூர்ல கணபதியில ஒரு பையன், சிவகணேஷன் ஒரு பையன். அவனும் பேங்க்ல தான் பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்தவங்க டிஎக்ஸ்என் சாப்பிடுவாங்க சார். எனக்கு வாழ்க்கையில மறக்கவே முடியாது சார். சாதாரண நார்மலா இருக்கக்கூடியவங்களை விட ஒரு மாற்றுத்திறனாளிகளை நம்ம இந்த மருந்து கொடுத்து செஞ்ச பாத்தீங்களா, அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். வெரி குட் வெரி குட். சோ அப்ப இதன் மூலம் இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, நம்ம டிஎக்ஸ்என் பொருட்களை ரெகுலரா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க, பேங்க் எக்ஸாம்ல எந்த எக்ஸாம் இருந்தாலும் ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணி நிச்சயமா லைஃப்ல பெரிய அளவுக்கு வர முடியும்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாங்க சார். இப்ப வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு 4 வீதி தள்ளியே ஒருத்தர் வந்து கர்ணன் ஒரு பையன் சார், 23-24 வயசுல இருக்கும். ஓகே. அவர் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு கடைசியில யாரோ சொன்னாங்கன்னு வந்து என்கிட்ட வந்து கேட்டாரு, நான் இந்த டிஎக்ஸ்ன சாப்பிடுங்க ஆனா வசதி இல்லை, நான் வந்து மருந்து வாங்கி கொடுத்தேன் கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா நீ பண்ணணும்னு சொல்லி இந்த மருந்தை வாங்கி கொடுத்து அவன் சாப்பிட்டு இன்னைக்கு அவனே நடந்து போய் பேங்க்ல வந்து செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அந்த பையன். வலது கையெங்காலும் வராம இருந்தது, இப்ப அவன் நடந்து போறான். அந்த கண்டிஷனுக்கு கொண்டு வந்து விட்டுட்டேன். வெரி குட் வெரி குட். சோ அப்ப நிறைய பேர் வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை ஏற்படுத்திருக்கீங்க. அதாவது ரொம்ப இஷ்டம் சார் ரொம்ப. ஆனா என்ன என்னுடைய லைஃப் வந்து என்னன்னா, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக நிறைய வெளியில அலைஞ்சு அலைஞ்சு எனக்கு இந்த பிசினஸா இத நான் கொண்டு போல சர்வீஸா கொண்டு போயிட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப தப்பு இல்லை அதனால. சரி, இப்பதான் நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்களா, இனிமே பாத்துக்கலாம். சோ அடுத்த கேள்வி உங்களுக்கு, இந்த டிஎக்ஸ்என் திட்டம் மூலம் உங்க எதிர்கால கனவு என்ன, அந்த கனவை அடைவதற்கான திட்டம் என்ன சார்? இன்னைக்கு வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆமா, உண்மை. அது இருக்கிற சூழ்நிலையில நான் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து சுகருக்கு இதுல இந்த மருந்து எல்லாம் கொடுத்துருக்குறேன், சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு. அப்புறம் எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சிவியர் பேக் பெயின் இருந்தது. அப்ப மிஸ்ஸஸ் நானும் குழந்தை இல்லாத போது நாங்க ஒரு ஒரு வருஷம் 6 மாசம் நான் விடாம சாப்பிட்டேன். அவங்க ஒரே மாசத்துல கன்சீவ் ஆயிட்டாங்க, ஆனா சாப்பிட்டேன். எனக்கு அந்த பேக் பெயின் வந்து கிளியர் ஆச்சு நல்லா.
அப்புறம் அல்சர் இருந்தது, அல்சருமே கிளியர் ஆச்சு. அப்ப நிறைய பேர் வந்து அல்சரு, இந்த பேக் பெயின், மத்த வேற டிசீஸ், ஸ்கின், அது இது எல்லா இதுக்குமே சொல்லும் போது, நான் அந்த ஸ்பைரலினா முறிஞ்சி இதெல்லாமே வாங்கி கொடுத்துருக்குறேன். காபி இதெல்லாமே, டிஎக்ஷன் காபி, கொக்கோலி எல்லாமே வாங்கி கொடுத்துருக்குறேன் நான். ஆனா அதிகமா இந்த டிஎக்ஷன்ல வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சர்வீஸ் டு டிஎக்ஷன் இஸ் சர்வீஸ் டு காட். மகத்துவம் நிறைய பேருக்கு வெளியில தெரியல, ஒன்னும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி சொல்லக்கூடியதல்ல. ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டு உணர்ந்து அவங்க வந்து இன்னொருத்தர் கூட்டிட்டு வர்றாங்க, வாங்கி கொடுங்கன்னு. அந்த மாதிரி இது பெருகிட்டு போயிட்டு இருக்குது. எதிர்காலத்துல இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. நாமளும் வந்து நிறைய பேருக்கு தெரியாட்டி கூட இதை எடுத்து சொல்லி இதனுடைய மகத்துவத்தை புரிய வைக்கணும். அதுதான் முக்கியம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. மிகவும் சந்தோஷம், மிகவும் மகிழ்ச்சி. சோ இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டீங்க. வாழ்த்துக்கள் அரவிந்த் அலகேஷன் சார், நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். இதுவரை பொள்ளாச்சியில் இருந்து ஸ்டார் ஏஜென்ட் திரு அரவிந்த் அலகேஷன் அவர்கள் வந்து அவருடைய கருத்துக்களை பதிவு செய்ய கேட்டோம். இப்போது அடுத்தபடியாக ஒரு விஐபி ஸ்பீக்கர். ஸோ இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வந்தனா சிங் அப்படின்றது இவங்களுடைய பேரு. இவங்க வந்து ஸ்டார் ஏஜென்டா இருக்காங்க டிஎக்ஸ்ல, கூடிய விரைவில் இப்ப ரூபி ஆக போறாங்க. இவங்க என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பியூட்டிஷியன். இவங்க வந்து பியூட்டிஷியன், ஒரு 20 வருட அந்த பியூட்டிஷியன், அழகு கலை நிபுணர் இவங்க. அதில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பியூட்டி பார்லர் வச்சு நடத்துகிறாங்க இவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்லேயும் அந்த பார்லர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்தனா சிங் ஃப்ரம் சேலம் அவர்களை வந்து நம்ம லைனில் கூப்பிடலாம். மேடம், உங்கள் மைக் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. எஸ் சார். வெரி குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். ஸோ இந்த இணைய வழி நேர்காணல் நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை வருக வருக அப்படின்னு வரவேற்கிறேன். கேள்வி கொஞ்சம் போலாங்க. யா சார், யெஸ் சார். ஸோ என்னுடைய முதல் கேள்வி, டிஎக்ஸ்எல்ல எப்ப யார் மூலம் நீங்க உறுப்பினர் ஆனீங்க மேடம்? நான் வந்து 2019 May 22nd எங்க ஃபேமிலியில காட்லி மேனன்னு சொல்லுவோம், மிஸ்டர் அஜித் சிங் என்னோட ரிலேட்டிவ், அவர் மூலியம் தான் நான் டிஎக்ஸ்எல்ல ஜாயின் ஆனேன். ஸோ இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஆக்சுவலாக வந்து அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. என்னோட அப்ளைன் அவர் அஜித் சிங்னு. அவருக்கு அப்போ வந்து நம்ம டாக்டர் ரஞ்சன் இவங்கெல்லாம் அவங்கள பார்த்துருக்காங்க. அப்போ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த பாய்சன் கூட நம்ம டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸும் எடுத்துக்கங்க அப்படின்னு. ஸோ நம்ம டாக்டர் ரஞ்சன் சொன்ன அந்த பாய்சன்ற வேர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் ஆனது. ஸோ நான் அந்த டாக்டர்கிட்ட பேசணும், எனக்கு டாக்டரோட நம்பர் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டு, அவர் என்னோட ரிலேட்டிவ் அஜித் சிங் வந்து அவங்க நம்பர் கொடுத்தாரு. டாக்டரோட நம்பர் கொடுத்து நான் டாக்டருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டேன், ஐ எம் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி, அப்புறம் டாக்டரே என்னை கால் பண்ணாரு. நான் ஃபர்ஸ்ட் கேட்டதே, நீங்க இவ்வளோ பெரிய கார்டியாலஜிஸ்ட், நீங்க எப்படி வந்து நீங்க இங்கிலீஷ் மெடிசனை வந்து பாய்சன்னு சொன்னீங்க அப்படின்னு. அவர் அதான் சொன்னாரு, நாங்க இவ்வளோ இயர்ஸா யாருக்கு எவ்வளோ கெமிக்கல்ஸ் கொடுக்கணும் அதுதான்மா நாங்க படிச்சிருக்கோம். ஸோ இந்த இந்த கெமிக்கலை கொடுக்கறதுனால இமீடியட்டா அந்த டிசீஸ்ல இருந்து அவங்க அக்வயர் ஆயிடுவாங்க. பட் ப்ரொலாங்கா அதை எடுத்துக்கிறதுனால தே வில் பி கெட்டிங் சோ மெனி சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ அதுல இருந்தெல்லாம் நம்ம மீட் அவுட் ஆகி வெளியில வரணும் அப்படின்னா, வி ஹாவ் டு டேக் திஸ் டிஎக்ஸ்என் ப்ராடக்ட், இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு 1 hour எனக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்டு. நான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய், ஆக்சுவலா என்னோட அப்ளைன் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே என்ன சொன்னாருன்னா, உனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் ஐ எம் அகெயின்ஸ்ட் அலோபதி. நான் மோர் தென் 9 years ஆச்சு நான் எந்த ஹாஸ்பிட்டலோ இல்லை இங்கிலீஷ் மெடிசன்லாம் எடுத்து. ஸோ நான் ரொம்ப ஹர்ப்ஸ் ரிலேட்டடாக தான் போவேன். ஸோ அதனால அவர், உன்னால இது பண்ண முடியும், உனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் பிடிக்கும், யூ கேன் டூ இட் அப்படின்னு மிஸ்டர் அஜித் சிங் என்னோட ரிலேட்டிவ் அவர், அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லி என்னை இதை ஜாயின் பண்ண சொன்னாரு. நெக்ஸ்ட்டு நம்ம டாக்டரோட அந்த பாய்சன்ற வேர்டு என்னை ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் ஆகி நான் ஜாயின் பண்ணேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அடைந்த பயன்கள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா நான் வந்து எனக்கு வந்து எனக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மி. ஸோ டாக்டர் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாரு, ஒரு பத்து பேர் பத்து லேடிஸை நீங்க வந்து பிளட் டெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல ஒன்பது பேருக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே வந்து என்னோட ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் ஆரம்பிச்சேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலியில த சேம் என்னோட அப்ளைன் அஜித் சிங் சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல அவருக்கு கல்லுல வந்து மூணு இடத்துல கிராக், தென் வந்து ஹார்ட் பம்பிங் வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ கிட்ட போயிடுச்சு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா 10 days அப்பலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டாக்டர் எல்லாம் மீட் பண்ணிருக்கிறாரு. அப்பதான் டாக்டர் இதெல்லாம் நீங்க கண்டினியூஸா எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சு ஆக்சுவலா அவர் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு குக், நல்லா இது பண்ணுவாரு. வீட்டுக்குள்ள என்டர் ஆகும் போதே நம்ம என்ன குக் பண்ணிருக்கோம் அப்படின்றத அந்த அரோமால வச்சே, இதுல உப்பு கம்மியா இருக்கு இதுல காரம் ஜாஸ்தியா இருக்குன்னு அரோமாலே சொல்லிடுவாரு. கிட்ட போய் அதை ஸ்மெல் கூட பண்ண மாட்டாரு, டேஸ்ட் கூட பண்ணிருக்க மாட்டாரு. பட் டியூ டு தட் ஆக்சிடென்ட் என்ன ஆச்சுன்னா அவரோட அந்த அரோமா அந்த சென்ஸே போயிடுச்சு, எந்த ஸ்மெல்லுமே அவர்னால இது பண்ண முடியல. ஸோ அப்புறம் நம்ம டிஎக்ஸ்என் ப்ராடக்ட் எடுக்க ஆரம்பிச்சு, நம்ம ஆர்ஜிஜி எல்லாம் கண்டினியூஸா எடுக்க ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா நான் இந்த எல்லாமே அவருக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு. Very good. So, அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதே அவருக்கே பாத்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின். ஸோ வெரிகோஸ் வெயின் சார் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அந்த போட்டோஸ், அவரோட கால் தான் அது, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அது பாத்தீங்கன்னா இங்க நிறைய டாக்டர்ஸ் வந்து அவரை வந்து இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர்ல எல்லாம் அவர் இறந்துருவாரு அப்படின்னு வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதுல அந்த பாத்தீங்கன்னா அந்த கால்ல வந்து வாட்டர் ஊஸ் அவுட் ஆகும், பிளட் ஊஸ் அவுட் ஆகும். ஸோ நிறைய ஒரு நாள் நடந்து கூட போக முடியாது அந்த மாதிரி இருந்தாரு. ஸோ நம்மளோட டிஎக்ஸ் நம்ம இவர் பாலமுருகன் சாரோட கைடன்ஸ், சேலம் ஸ்டாக்கிஸ்ட் என்னோட வெரி குட் மென்டர். ஸோ அவரோட கைடன்ஸ்னால நம்ம இந்த ஆர்ஜிஜிஎல் எல்லாம் நம்ம ஓபன் பண்ணி அந்த பவுடரா ஒரு நாளைக்கு 15 பேர்ஸ் நம்ம வந்து பவுடரா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சு 1.5 months அவரோட கால் வந்து அந்த அப்படி கிளீன் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா அந்த இது கூட கிடையாது, ஒரு அந்த இதே கிடையாது, அந்த அந்த வாட்டர் ஊஸ் அவுட்டோ எதுவுமே கிடையாது. ஹி இஸ் நவ் த சேம் திங் இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆஃப்டர் தட் ஹி ஹஸ் கான் டு அவர் அப்ராட் எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு நான் தன்னை நல்லா கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி ஸோ அதுக்காக அதை எடுத்துக்கிட்டாரு. ஸோ அது வந்து எனக்கு என்னால ஒரு எங்க ஃபேமிலியில நடந்த ஒரு பெரிய ஒரு இது சொல்லலாம். அப்புறம் என்னோட சன்னு, என்னோட சன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஆக்சுவலா வந்து இப்போ அவன் அந்தமான்ல இருந்தான். இப்ப நம்ம லாக்டவுன் இந்த கோவிட்க்கு அப்புறம் அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஃபிளைட் விட்டோன்னு அப்பதான் வந்தோம். ஸோ அப்ப 1 day குவாரண்டைன் பண்ணிட்டு அப்புறம் 15 days வந்து ஹவுஸ் குவாரண்டைன் இருக்கணும்னு சொன்னாங்க. அப்ப கொஞ்சம் மெகா டோஸ் கொடுக்கலாம் ஆர்ஜிஜிஎல், ஏன்னா இஃப் இன் கேஸ் வந்து அவன் ஃபிளைட்ல வரும்போது த்ரூ சம்படி ஏதாவது அவனுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு பயத்துல நம்ம டாக்டரோட கைடன்ஸ்னால கொஞ்சம் வந்து ஹெவி டோஸ் மெகா டோஸ் கொடுத்தோம். அதுல என்ன ஆச்சுன்னா அவனுக்கு ரொம்ப நாளா வந்து கால்ல ஒரு ஒரு ஊண்டு மாதிரி புண்ணு மாதிரி ரொம்ப நாளா ஒரு மேல் தோலே இருக்காது. ஆக்சுவலி இந்த 15 days இந்த மெகா டோஸ் எடுத்ததுல அந்த ஊண்டே இப்ப இதாயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சு, ஃபுல்லா ஹீல் ஆயிடுச்சு, ஃபுல்லாவே ஹீல் ஆகி நல்லா கிளீனா இருக்கு இப்போ. ஸோ இதுவும் எங்க இதுல சொல்லலாம். அப்புறம் நான் நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட கிளைண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கேன், ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், பிக்மெண்டேஷன், ஸோ அண்ட்ரை ப்ராப்ளம், இந்த மாதிரிக்கு எல்லாருக்குமே நம்ம டாக்டர் ரஞ்சன் என்ன எப்போ பார்த்தாலும் சொல்லுவாரு, நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, இன்டர்னலாக அவங்களுக்கு கிளியராக இல்லை அப்படின்னா திஸ் இஸ் வாட் யூஆர் டூயிங் இஸ் டெம்பரரி தான் அப்படின்னு. ஸோ நான் யார் வந்தாலுமே நம்ம ஸ்பைரல் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவேன், தென் ஒன்லி நான் வந்து என்னோட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். வெரி குட், வெரி குட். ஸோ திஸ் இஸ் தி, இன்னும் நிறைய இருக்கு சார், பட் இவ்வளோ என்னோட ஃபேமிலியில எல்லாருமே எடுத்திருக்காங்க, என்னோட சிஸ்டர்ல இருந்து சிஸ்டர் குழந்தைங்கள இருந்து எல்லாருமே நம்ம ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப அழகா நீங்க நிறைய டெஸ்டிமோனியல் சொன்னீங்க. ஸோ அடுத்த கேள்வி உங்களுக்கு, இந்த டிஎக்ஸ்என் மூலம் உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு ஏதாச்சும் இங்க இருக்கா, இருந்ததுன்னா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எஸ், மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னா ஒண்ணு வந்து நம்ம ஸ்டார் ஏஜென்ட் பின் வாங்கினேன். இங்க சென்னையில ஒரு 1000 பேருக்கு முன்னாடி ஸ்டார் ஏஜென்ட் பின் வாங்கும் போது அந்த ஒரு ரெகக்னேஷன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நிறைய பேரோட பிளஸ்ஸிங்ஸ்,
இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப என்னோட கிளைண்ட்ஸ் யார் வந்தாலுமே இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்னு வரும்போது நான் கொடுப்பேன் இந்த மாதிரி நம்ம அவங்களோட பட்ஜெட்க்கு தகுந்த மாதிரி ஆர்ஜிஜிஎல் இஃப் தே கேன் அஃபர்ட் அப்படின்னா ஆர்ஜிஜிஎலோட எக்ஸ்பிளைன் பண்ணி அதை கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பைரலினா கம்பல்சரி எல்லாருக்குமே கொடுத்துடுறது. ஸோ அவங்க வந்து நான் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்டர்னலா எடுத்துக்கும் போது அவங்க வந்து சொல்ற ஃபீட்பேக் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஃபீட்பேக்கா இருக்கும். எனக்கு வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, உங்கள்ட்ட வந்து பண்ணிட்டு போனதுனால நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், அந்த இன்டர்னலா நம்ம கொடுக்கும் போது அவங்க சொல்லும் போது, இதுலயும் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க லாஸ்ட் வீக் ஒரு ஆத்தூர்ல இருந்து வந்திருந்தாங்க. ஆக்சுவலா வரல, ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணாங்க. எனக்கு கால் பண்ணி உங்க நம்பர் இங்க ஒருத்தங்க கொடுத்தாங்க, நீங்க டாக்டரா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் நான் டாக்டர் கிடையாது, நான் ஒரு பியூட்டிஷியன் அப்படின்னு சொன்னேன். இல்ல எனக்கு வந்து இந்த பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கு, ஸோ எனக்கு இங்க ஒருத்தங்க உங்க நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு வந்து இப்ப இது அவங்க நான் சொன்னது எல்லாமே வாங்கிட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து சொல்லி நம்ம நம்பர் எல்லாம் இது பண்ணி நம்மள்ட்ட பேசும்போது எனக்கு இப்படி கியூர் ஆயிடுச்சு அப்படி கியூர் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இதெல்லாம் வந்து நிறைய மறக்க முடியாத நிகழ்வுகள் இருக்கு. ஸோ ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க. அடுத்த கேள்வி உங்களுக்கு, டிஎக்ஷன் மூலம் நீங்க ஏதாச்சும் உள்நாட்டு வெளிநாட்டு பயணம் போயிருக்கீங்களா? அப்படி போயிருந்தா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வெளிநாட்டு பயணம் நான் போகல, பட் உள்நாட்டு பயணம் வந்து ரெண்டு தடவை பாண்டிச்சேரி ட்ரிப் நம்ம டிஎக்ஸ்என் ஃபேக்டரி போயிருக்கிறேன். ஸோ அங்கே வந்து நம்ம ஸ்பைரலினா கல்டிவேஷன், தென் ரோசல், தென் நம்ம மொரிஜி இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாமே நம்ம டெய்லடியாக போய் பார்த்தது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் கோயம்புத்தூர் மீட்டிங் இந்த மாதிரி உள்நாட்டு தான் நான் போயிருக்கிறேன், பட் வெளிநாடு எங்கேயுமே போகல, கண்டிப்பாக போவேன். வெரி குட், எக்ஸலன்ட் மேடம். ஸோ அடுத்த கேள்வி உங்களுக்கு, இந்த டிஎக்ஸ்என்ல நீங்கள் அடைந்த பொருளாதார ரீதியான வளர்ச்சி என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எஸ் எஸ் சார். நான் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்லர் வச்சிருக்கிறதுனால நான் ரீட்டைலிங்கும் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஐஓசி பிளான் வந்தோன்னா ஐஓசி பிளான்ல ஜாயின் பண்ணி ஃபுல் ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்பிளேல இருக்கும். ஸோ நான் ரீட்டைலிங்னா இப்ப நிறைய பேர் அஃபோர்ட் பண்ண முடியாமலாம் நிறைய பேர் வருவாங்க இல்லையா, ஒரு காஃபினா ஃபுல் பேக்கெட் வாங்க முடியாது. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நான் பெட் பாட்டில போட்டு ஒரு ஒரு சாஷட்டாவும் சேல் பண்றேன். கொக்கோசி காஃபி நம்ம 3-in-1 2-in-1 காஃபி, ஈவன் டீ கூட 10 rupees அந்த பாக்கெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி கொடுக்கு. ஸோ அது ரீட்டைலிங் பிஸ்னஸ் எனக்கு டெய்லி டெய்லி நடந்துட்டு இருக்கு. அது ஒண்ணு. தென் வந்து நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க ப்ரிவென்ஷனுக்கு அந்த மாதிரியும் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதுலயும் எனக்கு சேல்ஸ், ரீட்டைலிங் சேல்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேமிலிக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து நான் நம்ம டிஎக்ஸ்என்னோட போனஸ்ல நான் வாங்கிட்டு இருக்கேன். So that is sufficient ஆ இருக்கு எனக்கு. Very good, excellent madam. இந்த ரீடெய்லிங் நிறைய பண்றீங்க அப்படினு சொன்னீங்க. Yes, yes. இந்த ரீடெய்லிங்ல மந்த்லி நீங்க எவ்வளவு earn பண்றீங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? If you willing to say. மினிமமா ரீடெய்லிங் பாத்தீங்கன்னா ஒரு 10,000. 7 to 10,000. மாசம் ஒரு 7,000 ல இருந்து 10,000 வரைக்கும் நீங்க earn பண்றீங்க. Yes, sir. Yes, sir. Right madam, ரொம்ப சந்தோஷம். சோ நம்ம அடுத்த கேள்வி போறதுக்கு முன்னாடி, ஒரு பியூட்டிஷியனா DX ன நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னோட பார்லர்ல வந்து ப்ளீச்ன்றதே கிடையாது சார். நீங்க எந்த பார்லருக்கு போனீங்கனாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு உட்கார வச்சு ப்ளீச் போட்டுருவாங்க. அந்த ப்ளீச் போட்டாலே பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட், உங்களோட அந்த ஸ்கின்னோட அந்த மாய்ஸ்சரே போயிடும், ஒரு வெளுத்து போன மாதிரி வந்துடும். ஸோ நான் என்னோட பார்லர்ல வந்து நான் வந்து ப்ளீச்சை வந்து பேண்டே பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். ஸோ யா எந்த கிளைண்ட் வந்தாலும் நான் ப்ளீச் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஹர்ப்ஸ் ஓரியன்டாவே தான் போவேன். ஸோ அப்படி போகும்போது எனக்கு ஸ்பைரலினா, அது ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா ஸ்பைரலினா. ஸோ ஐ ஹவ் ஸ்டார்டட் வித் ஸ்பைரலினா தான். ஸோ ஸ்பைரலினா ஃபேஷியல் வந்து நிறைய பண்றேன். ஸோ 1 month நீங்க எடுத்துட்டீங்கன்னா நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன். கெனடர்மா கொஞ்சம் காஸ்ட்லி சொல்ற மாதிரி, நம்ம கிங் ஆஃப் ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது கிங் ஆஃப் ஃபேஷியல் கூட எனக்கு வந்து கெனடர்மா ஃபேஷியல் தான். குயின் தான் வந்து ஸ்பைரலினா ஃபேஷியல்னு சொல்வேன். ஸோ ரேட் வைஸ் ஐ எம் கம்பேரிங் த ரேட் வைஸ் சொல்றேன். ஸோ அதனால எனக்கு வந்து இந்த ஸ்பைரலினா ஃபேஷியல்ல வந்து பிக்மெண்டேஷனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், ஃபேர்னஸ்க்கு கொடுக்குறேன், ஸோ பிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஹர்ப்ஸ், இது இட்ஸ் கம்ப்ளீட்லி இது ஆல்கே ஃபங்க, இது இந்த ஆல்கே அப்படின்னும் போது ஸோ நிறைய பேர் இப்போ வந்து பேக் டு த பெவிலியன்ற மாதிரி பழைய ட்ரெடிஷனுக்கே இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே கெமிக்கல் ஃப்ரீயாக தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது நம்ம ஆர்ஜிஜிஎல்
நம்மளோட ஸ்பைரலினா ஈவன் நம்ம காஃபி இதெல்லாமே என்னோட பியூட்டிஷியன் ஃபீல்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். ஈவன் நம்ம நீலி ஆயில் நம்ம ஷாம்பு, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ப்ராப்ளம், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இதுக்கு எல்லாமே ஷாம்பு எல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் சார். ஸோ சோப்புமே சொல்லவே வேணாம், சோப்புமே நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ ஃபேஸ் வாஷு, தென் நம்ம டீ ட்ரீ க்ரீமு, ஸோ இது எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். இது எல்லாமே நம்ம டிஎக்ஸ்என் ப்ராடக்ட் சார். ஈவன் நம்ம கெனோசி மசாஜ் ஆயில், வெரி வெரி எக்ஸலன்ட் ப்ராடக்ட். வெரி குட். தென் நம்ம டூத் பேஸ்ட், ஸோ நம்ம ஈவன் ஸ்பைரல் நான் சீரியல் கூட யூஸ் பண்றேன் சார். சீரியல் கூட என்னோட எஸ் உதவிகரமா இருக்கு. உங்களுக்கு என்னுடைய ஆறாவது கேள்வி, இந்த டிஎக்ஸ்என் திட்டத்தின் மூலம் உங்களுடைய எதிர்கால கனவு என்ன, அந்த கனவை அடைவதற்கான திட்டம் என்ன வச்சிருக்கீங்க? நான் இங்க இந்த செப்டம்பர் அக்டோபருக்குள்ள ஸ்டார் ரூபி ஆகணும். வெரி குட். நெக்ஸ்ட் டிசம்பருக்குள்ள ஸ்டார் டைமண்ட் ஆகணும். எக்ஸலென்ட். கண்டிப்பா கிரவுன் அம்பாசிடர் ஆவேன். வாவ், சூப்பர். எஸ் சார். சோ அதுக்காக பிளான் எல்லாம் வச்சிருக்கீங்களா? எஸ் சார் பண்ணிட்டே இருக்கிறேன், டெய்லி பேசிட்டே இருக்கிறேன். யாருனாலும் அது அந்த நம்ம டாக்டர் சொல்ற மாதிரி டிஎக்ஸ்என் பைத்தியம் பிடிக்கணும். என்னோட சன்னே அடிக்கடி சொல்லுவான், ஐயோ எப்ப பார்த்தாலும் டிஎக்ஸ்என் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சாதான் நம்ம ஆக முடியும்னு சொல்ற மாதிரி கண்டிப்பா கிரவுன் அம்பாசிடர் ஆவேன் சார். அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட் மேடம், வாழ்த்துக்கள். ஸோ அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே நம்மளோட ட்ரெடிஷனல் இதுதான் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஸ்பைரலினா, நம்ம ஆர்ஜிஜிஎல், நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெரி 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 பவர்ஃபுல் ப்ராடக்ட், எக்ஸலண்ட் ப்ராடக்ட். நம்ம எல்லாருமே வந்து ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். இதுதான் என்னோட பெரிய ஒரு ஆம்பிஷன். கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அண்ட் வி ஆல் வில் வின், வி ஆல் வில் ஒர்க் ஃபார் த சக்ஸஸ். வெரி குட், எக்ஸலண்ட் மேடம். ஸோ இப்போ கடைசியாக உங்களுக்கு அதாவது ஏழு கேள்வியை முடிஞ்சிருச்சு. இப்போ அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு, அதாவது நீங்கள் முத முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று சொன்னீங்க, எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருந்தது, நம்ம டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்லாம் எடுத்து அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லி, அந்த அது விஷயமா எவ்வளவு உங்களுக்கு இருந்தது, நம்ம டிஎக்ஸ்என் பொருட்கள் என்னென்ன எடுத்துக்கிட்டீங்க, எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஹீமோக்ளோபின் எவ்வளோ ஆச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எனக்கு ஆக்சுவலாக நான் ஜாயின் பண்ணும்போது என்னோட ஹீமோக்ளோபின் பிலோ எயிட். ஓகே. எஸ். இப்ப வந்து 13 அபோல இருக்கு. வெரி குட், எக்ஸலென்ட் மேடம். அதுக்கு நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க, எவ்வளவு காலம் யூஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைரலினா தான் சார் எடுத்துட்டு இருந்தேன். ஸ்பைரலினா பாத்தீங்கன்னா டெய்லி 6 அப்புறம் கிராஜுவலா இன்கிரீஸ் பண்ணேன் 8 அந்த மாதிரி. அதுக்கு அப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் வந்து ஸ்பைரலினா மட்டும் தான், ஸ்பைரலினா, தென் ஸ்பைரலினா சீரியல். எனக்கு ஸ்பைரலினா ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சீரியல் வந்தோடனே நான் தான் ஃபர்ஸ்ட், நம்ம பாலமுருகன் சார் ஸ்டாக் பாயிண்ட்ல நான் தான் ஃபர்ஸ்ட் போய் வாங்கினேன். ஓ சூப்பர். சோ அந்த மாதிரி ஸ்பைரலினா மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் நம்ம டாக்டர் சொல்லுவாரு, ஆர்ஜிஜிஎல்லும் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏன்னா லேடிஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ட்ஸ்க்கு வந்து 60 ஒரு அலாரம் அடிக்கும், லேடிஸ்க்கு எல்லாம் 50 ஒரு அலாரம் அடிக்கும், நீங்களாம் 40+ இருக்கிறீங்க, சோ கண்டிப்பா நீங்க ப்ரிவென்ஷனுக்காக எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னார். எஸ். அதனால ஆர்ஜிஜிஎல் எடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஆர்ஜிஜிஎல் எடுக்க ஆரம்பிச்சு, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னோட பார்லர் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டே தான் சார் இருக்கணும். ஒரு நாளைக்கு சொல்லுங்க. ஹலோ. சோ கேக்குதாங்க? கேக்குது, சொல்லுங்க. நான் நின்னுட்டே தான் வேலை செய்யணும். சோ நான் ஸ்டாப்பா நம்ம நின்னுட்டு வேலை செய்யும்போது நமக்கு நிறைய ஸ்டாமினா வேணும்.
எனக்கு வந்து நான் எவ்வளவு நேரம் நான் ஸ்டாப்பா நின்னுட்டு இருந்தாலும் இப்ப டயர்டே ஆகுறது கிடையாது. சோ இப்ப ஆர்ஜிஜிஎல் கண்டினியூஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஆர்ஜிஜிஎல் தட் இஸ் தட் டு பவுடர் தான். முதல்ல கேப்சூல் இருக்கும் போது கூட ஓபன் பண்ணி பவுடரா தான் எடுத்துக்குவேன். வெரி குட். இப்ப பவுடர் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோ பவுடர் எடுத்துட்டு இருக்கேன். ஆர்ஜிஜிஎல் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம கோகனட் வெர்ஜின் கோகனட் ஆயில் அது மார்னிங் எந்திரிச்ச உடனே அப்படியே கடகடன் குடிக்கிறது தான். ஊன்ல கூட ஊத்த மாட்டேன். அப்படியே நம்மளோட கோகனட் ஆயில் எடுத்துட்டு இருக்கேன். ஆர்ஜிஜிஎல் தென் பைரலினா, பைரலினா சீரியல், இதெல்லாம் என்னோட ஃபேவரட். இது இதனாலதான் நான் வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கிறேன். நான் ஃபீட் பண்றேன். வெரி குட் மேடம். ஸோ ரொம்ப அழகா அற்புதமா உங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து பகிர்ந்துகிட்டீங்க. அது வந்து பியூட்டிஷியனா வந்து இதை டிஎக்ஸ்என் பொருட்கள் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற விஷயத்தையும் நீங்க சொன்னீங்க. ஸோ இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை அட்டன் பண்ணவங்க எல்லாருமே வந்து அந்த ஸ்பைரல்னா சீரியலை வச்சு டயனோரமா வச்சு நீங்க ஃபேஷியல் பண்றீங்க இல்லைங்களா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், அதுக்கு நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்றீங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இது எதுக்காக இந்த கேள்வி நான் கேட்கறேன்னாக்கா, நிறைய பியூட்டிஷியன்ஸ் நம்ம டிஎக்ஸ்என்ல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம இதுல பணம் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல, அதுக்காக கேட்கறேன். சொன்ன மாதிரி நம்மளோட கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ் வந்து கெனோடர்மா. ஸோ அந்த கெனோடர்மா ஃபேஷியலுக்கு வந்து நான் 2000 ருபீஸ் சார்ஜ் பண்றேன். வெரி குட். தென் குயின் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து நம்ம ஸ்பைரோலினா, ஸ்பைரோலினா ஃபேஷியல் வந்து 1500 ருபீஸ். ஸோ இந்த 2000-1500 கொடுத்து பீப்புள் வந்து பண்ணிட்டு போறாங்க சேலத்திலேயே? எஸ் எஸ் சார். சேலம் வந்து கம்மியா எல்லாம் நினைக்காதீங்க சார். நாங்களாம் சேலத்துல இருக்கிறவங்க வந்து இன்டேக்கும் கொடுத்து எக்ஸ்டர்னலும் நம்ம டிஎக்ஸ்என் ப்ராடக்ட் யூஸ் பண்ண வச்சு மற்றும் உறுப்பினர்கள் சார்பாக வந்தனா சிங் பியூட்டிஷியன் அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை நாம இப்ப தெரிவிச்சுக்கிறோம். சோ இந்த இணைய வகை நேர்காணல் நிகழ்ச்சியில வந்து நீங்க கலந்துகிட்டீங்க, உங்க கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிகவும் நன்றி மேடம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஸோ இதுவரை நம்ம இன்றைய பேச்சாளர்கள் மூவரும் வந்து அவர்களை கருத்துக்களை பகிர கேட்டோம். இப்போது டாக்டர் எஸ் ரஞ்சன் அவர்களை நான் வைக்கிறேன். டாக்டர், குட் மார்னிங். டாக்டர், குட் மார்னிங். நேமி, குட் மார்னிங். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. ஸோ இன்னைக்கு நேர்காணல்ல கலந்துகிட்ட மூணு பேருமே வந்து அற்புதமா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாங்க. எப்படி டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸ்னால அவங்க அனுபவத்தில் எத்தனை பேருக்கு ஹெல்த் பெனிஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமாக முதல்ல பொள்ளாச்சியிலிருந்து பேசின ஸ்டார் ஏஜென்ட் அவருக்கு வந்து, ஆமாம், அவருக்கு அவர் வந்து 62 பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்காருனாக்கா அந்த டிஎக்ஸ்என் மூலியமாக மிகப்பெரிய விஷயம் அது. டெஃபினட்டாக அது இறைவனோட ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்கும். அதுவும் அந்த என்ன அட்ராக்ட் பண்ணது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சோ மென்டலி சேலஞ்சோ பீப்புளுக்கு வந்து அவர் நம்ம டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸ் மூலம் ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இன்னைக்கு இருக்கிறாங்க படித்து அப்படிங்கிறப்போ ரொம்ப மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த பணி அவர் தொடரணும். ஸோ நான் அவரை கேட்டுக்கிறதெல்லாம் என்னென்னு